அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில. என்ன ஃபஸ்ட்டு அவார்ட் நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தார் திரும்பான்னு. என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அந்த விருதை வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு. அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம். எல்லா சீன் எழுதும் போதும் அந்த சீன் படமாக்குவதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன். வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக, நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான். பெரியகம் பெருமாள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, படம் மக்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு. பெரியகம் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க. நியூஸ் 18ல் சிகரம் விருது, சிறந்த இயக்குநருக்கான விருது. என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன். இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை. ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை, பரபரப்பாக இருந்தேன். அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குறேன். பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு. எனக்கு அது என்ன மாதிரியான, அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில. என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்கார்ந்துருந்தார் திரும்பான்னு. நான் முடிவு பண்ணலை. அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுக்கதாக வந்திருக்கார். நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீர் அவர்கிட்ட தான் போச்சு. என் கை இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவர் கையில் கொடுத்தேன். அந்த விருதை வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு. அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம், மிகச்சிறந்த ஒரு விருதாக நினைக்கிறேன். அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில். அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது. அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம்தான். நான் ரொம்ப எமோஷ்னலான பையன். அதனால் நிறைய பேசுனா அது எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன். பொதுவாக நான் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம், இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம், இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வியந்து பார்த்து இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல விருது பெற்றவர்களுக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு படைப்பு படம் எடுக்கும்போது அந்த படம் மற்ற இயக்குநர்களுக்கு இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ஒரு திரைக்கதை எழுதும்போது அந்த கதைக்குள் நான் எவ்வளவு ஆத்திரப்படுறேன், எந்தெந்த சீனில் எந்தெந்த காட்சியில் என்னோட ஆத்திரம் அதிகமாக இருக்குது, எந்தெந்த காட்சியில் நான் உணர்ச்சி வசப்படுறேன், எந்தெந்த காட்சியில் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காட்சிகள் உருவாக்குறேன் அப்படின்னு தெரியும் எனக்கு எழுதும் போதே. இதை எப்படி படமாக்குவது அப்படிங்கிற கேள்வி வரும் எனக்கு. அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, பொதுவாக வந்து எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது. அப்படி எழுதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலேயோ இல்லை நம்ம சமூகத்திலோ இல்லை. ஏன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டியும்னு சொன்னார்ல, அவர்களை மனதில் வைத்து தான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்கும். அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்லப்போனால் மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், இல்லை பெரியகம் பெருமாள் அந்த அப்பா ஓடி வர சீனாக இருக்கட்டும், இல்லை கர்ணனில் அந்த பஸ் உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும், எல்லா சீன் எழுதும் போதும் அந்த சீன் படமாக்குவதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா, சென்சார் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க, என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும், அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்குள்ள எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஒரு ஆத்திரம் இருக்கும், அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும், அதிகமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாய்ச்சல் இருக்கும். ஆனால் என்னென்னா நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில்
அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம். நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி, உன் வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளவு ஆத்திரத்தோடு போர் புரிஞ்சாலும் சரி, எவ்வளவு பாய்ச்சலோடு எதிரிகளோடு சமர் புரிஞ்சாலும் சரி, தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதை மைண்டில் வச்சு தான் அவரோட பேச்சு இருக்கும். நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன், ஒன்றரை மணி நேரம் பேசுவார், ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த பேச்சு. அதனால் ஒரு நூலிலை கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நீ ஏன் இன்னும் உனக்குள்ள ஏன் இவ்வளவு நீ இன்னும் ஏன் வந்து பதட்டத்தோடய இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சிக்கிட்டே இருக்கேன். என்னோட நான் வந்து இன்னும் சொல்கிறேன், பெரியகம் பெருமாள்லேயோ கர்ணன்லேயோ மாமன்னன்லேயோ நான் என்னோடய கோபத்தை காட்டவே இல்லை. ஓகேங்களா, என்னோடய கோபம்ங்கிறது அளவிட முடியாதது. என்னோடய கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது. திரைக்கதை வடிவம் வந்து ஜனநாயகமான ஒரு விஷயம். என்னோடய கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது. அதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாது. ஓகேவா, சென்சார் போர்டு நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது. கோபத்தை எப்படி அலோவ் பண்ணும்? நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம், என்கிட்ட இருந்த ஒரு நிஜம், அவ்வளோதான். நான் கோபத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோடய வீச்சு வேற ஒன்றா இருக்கும். ஆனால் அதை வந்து அது அவசியமா? அதை விட அவசியம் வருகிற தலைமுறைகளுக்கு, வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக, நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது. இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான். ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு வன்மம், இவ்வளவு என்ன சொல்கிறது, நான் நினைப்பேன் எனக்கு வந்து பரியகம் பெருமாள் ஒரு கதாபாத்திரம், அப்பாவோட பேரை வச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்பா பேர் நிர்வாணமாக ஓடி வருவார். அப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, அண்ணன் கூட ஃபீல் பண்ண தான் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு எமோஷனில் இவ்வளவு வழியை கடத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லி. நான் அப்போலாம் யோசிப்பேன். அப்போ யோசிக்கும் போது என்ன நினைப்பேன்னா, எனக்கு மூணு படம் பண்ணியிருக்கேன், என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியை இவ்வளோ பெரிய வன்மத்தை கிளறி விடுது, இவ்வளோ பெரிய கோபத்தை கிளறி விடுது, இவ்வளோ பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும். அப்போ திருமாண்ணனோட வெற்றியை, அவரோட எழுச்சியை, அதை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கு. அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ, ஆனால் நாம் பக்குவப்படணும் முதல்ல. சமூக நாம் பக்குவப்பட்டு நின்று, பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும். குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி இந்த காதுகளையும் இந்த கால்களையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுதான் என்னோடய பெரிய பிரமிப்பு. என் வாழ்க்கையில் அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னா, இவ்வளோ நேரம் இங்கே உட்கார்ந்துருந்தேன்ல, அப்போ அவர் கூட உட்கார்ந்துருந்தது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம்.